வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வரும் கல்வியாண்டிலும் பொறியியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்க வாய்ப்பில்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வீடற்ற 500 தூய்மை பணியாளர் நலவாரி உறுப்பினர்களுக்கு மொத்தமாக சுமார் 55 கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் மூலம் வீடுகள் வாங்கிட மானியம் வழங்கப்படும் என்று அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்று இன்றுடன் ஓராண்டு நிறைவடைவதையொட்டி புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஒருங்கிணைந்த மதிப்பெண் பட்டியல் உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்களுக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. வீட்டு உபயோகத்திற்கான கேஸ் சிலிண்டரின் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் சிலிண்டர் ஒன்றின் விலை 965 ரூபாயிலிருந்து 1015 ரூபாயாக உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் தலா 3,95,00,000 மதிப்பீட்டில் 56 இடங்களில் புதிய பஞ்சாயத்து யூனியன் அலுவலகங்கள் அமைக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்து கொள்முதல் இயக்கம் மற்றும் பராமரிப்பு உள்ளிட்டவை மொத்த ஒப்பந்த அடிப்படையில் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்க அல்லது பொதுத்துறை மற்றும் தனியார் கூட்டு ஒப்பந்த அடிப்படையிலோ வழங்க தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவு எடுத்திருப்பதாக போக்குவரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1 முதல் 9 வரை பயிலும் மாணவர்களுக்கு மே 14 முதல் ஜூன் 12 வரை கோடை விடுமுறை விடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. செஸ் ஒலிம்பியாட் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி வீரர்களுக்கு பயிற்சி முகாம் இன்று முதல் வருகின்ற 17 வரை சென்னையில் நடைபெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 12 மாணவர்களின் பொதுத் தேர்வு விடைத்தால் மதிப்பீடு செய்யும் பணி வருகின்ற ஜூன் 2 தொடங்கும் என்று அரசு தேர்வு இயக்கம் அறிவித்துள்ளது. நாளை தமிழகத்தில் மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. டாக்டர் அம்பேத்கர் விருது பரிசு தொகை 500,000 உயர்த்தப்பட்டுள்ளதாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கொள்கை விளக்கு குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார கட்டணத்திற்கான மானியத்தை விருப்பமுள்ளவர்கள் மட்டும் பெறும் வகையில் மாற்றம் கொண்டு வர உள்ளதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தெரிவித்துள்ளார். என்எல்சிக்கு நிலம் வழங்கியவர்களுக்கு முன்னுரிமை தாருங்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டில் உள்ள சத்யசாய் மருத்துவக் கல்லூரியில் 25 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் நாள் ஒன்றிற்கு 3,000 மேல் வியாபாரமாகும் உணவகங்கள் கண்டிப்பாக உரிமம் வைத்திருக்க வேண்டும் என்று மாவட்ட உணவு நியமன அலுவலர் தங்க விக்னேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை முதலமைச்சர் நியமிப்பதற்கு அதிகாரம் அளிப்பதற்கான திருத்த சட்ட மசோதாவை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் அறிமுகம் செய்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 216 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 39,016 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 66.80 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.